Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. Hi friends, in the video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருப்பீங்க, ஏற்கனவே ஒரு வெப்சைட் இருக்கும் கரீன், அது அஃபிஷியலான ஒரு வெப்சைடு, அதில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஐடி சஸ்பெண்ட் வுட் டு ரெக்கவரி பெஸ்ட் வெப்சைடு அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் இப்போயே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கரீனா ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் இந்தியா, ஓகேவா, இந்தியான்னு போட்டிருக்கோம். ஓகேவா, கண்டிப்பாக இதில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் இதை சொல்லிக்கிறேன், இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய வெப்சைட் பாருங்கள். இந்த ஃபோட்டோலாம் பாருங்களேன், நீங்களே உங்களுக்கே தெரியும், பாருங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வெப்சைட் எனக்கு தெரிஞ்சு இந்த வெப்சைட்டில் நம்மளை வந்து இது பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் நிறைய பேர் அமிச்சும் இருப்பீங்க கண்டிப்பாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பழைய ஃபோட்டோ இது, பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ரொம்ப பாருங்கள் மோடி எப்பிகே, ஓகேவா, அதான் ஹேக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதுமாரி மோடி எப்பிகே யூஸ் பண்ணி யார் ஐடியும் பர்மனெண்ட்டாக தான் பேன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் எத்தனை இது அமிச்சு, நிறைய பேர் அமிச்சுக்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ பேர் அமிச்சுக்கிறாங்க, பார்த்துக்கோங்க, நிறைய பேர் அமிச்சுக்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நிறைய பேர் அமிச்சுக்கிறாங்க, நிறைய பேர் ஐடி மோடு இது பாருங்கள் பழைய இது பார்த்தீங்கனாலே தெரியும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோடி எப்பிகே யூஸ் பண்ணி ஐடி பேன் ஆகிட்டுருக்கு, அதனால் இந்த வெப்சைட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் ஆன ஐடியோ நீங்கள் ட்ரை கண்டிப்பாக இது பாருங்கள், பழைய ஃபோட்டோஸ் பாருங்கள், அப்போ எப்படி இருந்துக்கிறது பாருங்கள். ஃப்ரீ ஃபயரு நிறைய பேருக்கு இதுமாரி ஆகி நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. பேன் ஆன ஐடி எனக்கு தெரிஞ்சு கடையில்தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆன ஐடியோ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர், ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இதை பாருங்கள் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம போன வாட்டி ஒரு வெப்சைட்டு கொடுத்துருப்போம் எப்படின்னு, இதுமாரி நம்ம டேகு சாரி இதுமாரி நம்ம கீவேர்டெலாம் போட்டு எப்படி எப்படி நம்ம ஐடி போச்சு இதுமாரி ரெக்கவர் பண்ணித்தாங்கன்னு இந்த இதில் போட்டிருப்போம். போட்டுவிட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்போம், ஓகேவா, ஆட் ஃபோட்டோ பண்ணிட்ட பிறகு அப்படி ஏறிடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இது வந்து அதான் ரோபோட் மாரி, அது பேர் என்னது ரோபோட்னு சொல்லுவோம்ல, அதுமாரி தான் இது. இப்போ ரோபோட் யூஸ் பண்ணுறா இல்லையா அப்படின்னு இது தான் இது இந்த ஆப்ஷனு. இங்கே என்ன போட்டிருக்கோ VU SU அப்படின்னு போட்டு இங்கே பேர் எல்லாமே உங்கள் ஐடி எப்படி போயிடுச்சு சஸ்பெண்ட்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேன் ஆயிடுச்சுன்னு சொல்ல போகிறீங்க, பேன்லாம் போடாதீங்க, என்னோடய ஐடி சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வைங்க. இந்த வெப்சைட் எனக்கு தெரிஞ்சு அலோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இங்கே ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க, இங்கே எல்லாமே கொடுத்துட்ட பிறகு லாஸ்ட்டில் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் பண்ணிட்ட பிறகு அவ்வளோதான், ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்டில் எப்படி ட்ரை பண்ணுமோ அதேமாதிரி தான். அப்படி எனக்கு நீங்கள் நிறைய பேர் பார்க்கலன்னா சொல்லுங்கள், நான் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போட்டேன். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஐடி ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு சும்மா உங்களை ப்ராங்க் பண்ணியிருப்பேன் அந்த அது பேர் என்னது அந்த வீடியோவில், இதுமாரி என்னோடய ஐடி வந்துச்சு அது எப்படி எடிட் பண்ணுறாங்க அப்படின்னு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே அதுமாரி பண்ண மாட்டாங்க, ஆனால் சில பேர் அப்படி பண்ணி வியூ ஏற்றுறதுக்காக அப்படி சொல்லு அப்படி பண்ணுவாங்க கண்டிப்பாக. என்னமாரி வீடியோ போட்டு வியூ ஏற்றினா கூட பரவாயில்ல, நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாரி தான் நான் வீடியோ போடுறேன். யோசிச்சு யோசிச்சு இத்தனை நாள் நான் ஏன் வீடியோ போடலன்னா எனக்கு என்னத்துக்கு ஐடி ரெக்கவர் ஆனால் வீடியோ போட்ட ஒரு அர்த்தம் இருக்குது, என்னத்துக்கு போட வேணான்னு தான் நினச்சேன். சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாமே, ஏதாவது கடைக்கு தான் நானும் தேடி பார்த்தேன் வெப்சைட்டில். இந்த வெப்சைட் ஏற்கனவே நான் சில வீடியோஸில் பார்த்துருக்கேன், பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது பழைய வெப்சைட் ஓல்டு வெப்சைட்டு, பார்த்தீங்கன்னா இதில் இது பண்ணி இதில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இதில் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, இது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வேணா அமுச்சு வைங்க பார்க்கலாம், ஆனால் ஆக மொத்தம் ஐடி வந்துடும். போன வீடியோ ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் பேட் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன், அதெல்லாம் கண்டுக்கல, அதனால் கமெண்டே ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். சில பேர் திட்டுறீங்க கமெண்டில், அதனால் தான் சேர்றா போட்டண்டா அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் கமெண்டியே, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கமெண்ட் அந்த வீடியோ கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். சில பேர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, சரி ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் என்னத்துக்கு அப்படின்னு. நான் கரெக்டாக அந்த ஒரு வீடியோன்னு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க, அதனால தான் அந்த வீடியோ நான் போட்டேன். சில பேர் வந்து கோவப்படுறீங்க, அதனால் தான் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். வீடியோவை டிலேட் பண்ணிடலாமான்னு தோணுது எனக்கு, அப்படி இருக்குது ஏன்டா இப்படி ஏன்டா அந்த வீடியோ போட்டுமா அப்படின்னு எனக்கு இருக்குது. நான் இதுமாரி உண்மை நடக்கிறத தான் நான் போட்டு காமிச்சேன், இதுமாரி நிறைய பேர் ஹேக் பண்ணி இது பண்ணுறாங்க, சாரி ஹேக்குன்ற மாதிரி இதுமாரி வியூ ஏற்றுறாங்க, இதுமாரி சும்மா எடிட்டிங் பண்ணி, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுமாரி வீடியோ போட்டேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் இந்த வீடியோ.